அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாரம்பரியமான சுவையில் ரொம்பவே டேஸ்டியான முட்டைக்கறி கிரேவி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டைக்கெலாம் எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணுவோமோ அது போலவே நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் கூட இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து ஃப்ரை ஆகி வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா கருகி போயிடும். இது இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 முட்டை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த முட்டைக்கறி கிரேவி பார்த்திங்கன்னா 4-5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஒரு தடவை பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்கோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு இதை வந்து நல்லா கலக்கிக்கோங்க. இது கூடவே இப்போ பொடியாக கட் பண்ண மல்லித்தலை கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வதக்கிட்டு நல்லா ஆற வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம வெங்காயத்தை வந்து இது கூட நல்லா வதக்கிட்டு தாங்க சேர்க்கணும். பச்சையாக சேர்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகிடும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில்வர் பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஓரம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும். அதுக்காக நல்லா ஆயில் ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்துக்கோங்க. எப்போதுமே நீங்கள் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா பவுலில் ஃபுல்லாக இருக்க மாதிரி சேர்த்துடாதீங்க. மேலே கொஞ்சம் இது போல் கேப் இருக்க மாதிரி பவுலில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேகும்போது பொங்கி வராமல் இருக்கும். இப்போ குக்கரில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லைன்னா நீங்கள் ஒரு பீஸ் போட்டு அது மேலே கூட இந்த முட்டை கலவையை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா டைட்டாக இருக்க மாதிரி மூடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு 4 விசில் வச்சுக்கலாங்க. 4 விசில் வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதோடைய ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா வெந்து வந்துடும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு கத்தி வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சு நம்ம நல்லா சென்டரில் இது போல் குத்தி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒட்டாமல் வரும். வேகல் அப்படின்னா ஒட்டி ஒட்டி இருக்கும். நம்ம 4 விசில் வச்சிட்டோம் அப்படின்னாலே நல்லா வெந்து வந்துடும். அது நல்லா சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா இதோடய சைடெல்லாம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இதை பார்த்தா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பன்னீர்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா ஸ்கொயர் மாதிரி, அந்த மாதிரி சைஸில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த முட்டைக்கறி கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாப்பிட்றத ஒரு புதுவிதமான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், இது போல் குட்டி குட்டி பீசஸாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. முட்டை சாப்பிட்டா ஒரு எஃபெக்ட் இருக்காதுங்க. உங்களுக்கு சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டா அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது. இப்போ இது போல் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா செவந்து வர மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் தாங்க ஆகும். இது போல் நல்லா பரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா செவந்து வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முட்டை பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணுங்க. நல்லா செவக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவி செய்யும்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் நம்ம நல்லா வதக்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கருகி போகாமல் டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட 3 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போய் நல்லா தக்காளி வந்து வதங்கி வர்ற வரைக்கும் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா இது போல் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சிட்ருக்கும்போது இது கூட 1/2 எலுமிச்சைப்பழத்துடைய சாறு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த கிரேவி கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டை பீசஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அருமையான டேஸ்டில் முட்டைக்கறி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிக நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும் இந்த முட்டை. உங்களுக்கு வந்து முட்டை அப்படி தான் அப்படின்ட்டு யாருமே கண்டுவே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த முட்டைக்கறி கிரேவி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் போயிட்டு நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.